நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் மாதம் 20 மற்றும் 21 தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு விளையாட்டு செய்தி. தெற்காசிய கூடைப்பந்து இந்தியா சாம்பியன். ஓகேவா? பாருங்க, தெற்காசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது. இதில் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. இதில் அதிக புள்ளிகளை பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா. சரியா? அதிக புள்ளிகளை பெற்று இந்தியா வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது தெற்காசிய கூடைப்பந்து போட்டியில். போட்டி நடைபெற்ற இடம் வங்கதேச தலைநகர் டாக்கா. கூடுதல் தகவல்கள் பாருங்க, இந்திய கூடைப்பந்து அணியின் கேப்டனாக தலைவராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேஷ் பிருக்குவன்சி. சரியா? விசேஷ் பிருக்குவன்சி என்பவர் தான் தற்போது இந்திய கூடைப்பந்து அணியின் தலைவராக இருக்கிறாங்க. இது தவிர இந்த தெற்காசிய அளவில் நடைபெற்ற அந்த கூடைப்பந்து போட்டியில் இந்தியா வந்து ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மறந்துடாதீங்க. அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநில செய்தி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மறந்துடாதீங்க. இந்த வாட்டி நிறைய கேள்விகள் அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது அடிக்கடி எக்ஸாமில். ஓகேவா? ஏன்னா நிறைய புதிய புதிய திட்டங்களை வந்து பிரதமர் மோடி அங்கே போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஜான்சியில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அல்ட்ரா மெகா சோலார் பவர் பார்க். சரியா? அல்ட்ரா மெகா சோலார் பவர் பார்க் பார்க் நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். எங்கம்மா? ஜான்சியில். ஓகேவா? மாநிலம் உத்தரப்பிரதேசம். மேலும் ஜான்சியில் அடல் ஏக்தா பார்க். சரி, அடல் ஏக்தா பார்க் என்ற பூங்காவினையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இங்கே லைப்ரரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நூலகம் உட்பட சில விஷயங்கள் வந்து அருமையான முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடல் ஏக்தா பார்க் அமைந்துள்ள இடம், திறக்கப்பட்டுள்ள இடம் ஜான்சி. இது தவிர உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தளவாட தொழிற்பாதையில் ₹400 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் கீழ், இதான் முக்கியம் பாருங்க, இந்த திட்டத்தின் கீழ் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைக்கு தேவையான உதிரி பாகங்களை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உற்பத்தி செய்து வழங்கும். சரியா? அப்போ அந்த பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கு தேவையான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையா, உதிரி பாகங்களை வந்து யார் தயாரிச்சு வழங்குறாங்க? பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிற முக்கிய அதர் பீப்புள்ஸ் யாரெல்லாம் சொல்லிப்பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வராக தற்போது இருக்கும் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக இருக்கும் ஆனந்தி பென் பட்டேல் ஆகியோர் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். அடுத்து செய்தியில் இடம்பெற்ற ஒரு நபர் பாருங்க, ராஜேஷ் பரிக்கர் ஐநாவிற்கான ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்திய நிரந்தர தூதுக்குழுவின் முதன்மை செயலாளர் ராஜேஷ் பரிக்கர் ஆவார். ஓகேவா? ஐநாவிற்கான இந்திய நிரந்தர தூதுக்குழுவின் முதன்மை செயலராக இருப்பவர் தான் ராஜேஷ் பரிக்கர். அதே சமயத்தில் ஐநாவிற்கான இந்திய நிரந்தர தூதராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது டி எஸ் திருமூர்த்தி. நிரந்தர தூதர் டி எஸ் திருமூர்த்தி. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து முதன்மை செயலாளர், மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். நிதி தொழில்நுட்ப ஆட்சிமன்ற குழு. நிதி தொழில்நுட்ப ஆட்சிமன்ற குழு பாருங்க, வர்த்தக மேம்பாடு, சந்தைப்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிதி தொழில்நுட்ப பணிகளுக்கான தனி ஆட்சிமன்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசினால். சரியா? தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நிதி தொழில்நுட்ப பணிகளுக்கான தனியாக ஒரு ஆட்சிமன்ற குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இதன் தலைவராக யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர். சரியா? தமிழ் மாநிலத்தின் தொழில்துறை அமைச்சராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த தனி ஆட்சிமன்ற குழுவின் தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, 3D தொழில்நுட்பத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை. சார், 3D தொழில்நுட்பத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை இந்தியாவிலே முதன்முறையாக. அதான் முக்கியம் பாருங்க, இந்தியாவிலே முதன்முறையாக 3D, அதாவது 3D நமக்கு தெரியலாம், 3D முப்பரிமாணம். சரியா? 3D தொழில்நுட்பத்தில் 3 பேருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்து சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சரி, இந்தியாவிலே முதன்முறையாக 3D தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்புரை அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள கண் மருத்துவமனை, அரசு கண் மருத்துவமனை. இது கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டு 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. ஓகேவா? 200 ஆண்டுகளுக்கு மேலானது தான் இந்த சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை. இந்தியாவிலே முதன்முறையாக 3D தொழில்நுட்பத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை 3 பேருக்கு நடத்தப்பட்டுள்ளது. ஓகேவா?
இது தவிர மத்திய அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க பாருங்க. சரி, மத்திய அரசில் நம்மளுடைய தமிழக அரசு 2025 தமிழகத்தின் கண் பார்வை குறைபாட்டை 0.25% கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, தமிழக அரசு வந்து ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க, மறந்துடாதீங்க. 2025 தமிழகத்தின் கண் பார்வை குறைபாட்டினை எத்தனை சதவீதமாக குறைக்கணுமா? 0.25%. அடுத்து பார்க்கலாம், புதிய வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஓகேவா, புதிய வேளாண் சட்டங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா புது ஒரு 3 வேளாண் சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு வந்து சட்டங்களாக இயற்றப்பட்டது. ஒரு 3 வேளாண் சட்டங்கள், அந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட பயங்கரமான எதிர்ப்புக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்கள் வந்து தற்போது 19 சரி குருநானக் ஜெயந்தின்னு சொல்லுவாங்களா, குருநானக் ஜெயந்தி இந்த 19 அன்று இந்த 3 வேளாண் சட்டங்களும் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதுக்கடுத்து வர்ற இனிமே வர்ற அந்த குளிர்கால இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது அதற்கான நடைமுறைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, மத்திய அரசு நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அந்த 3 சட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் 2020, 2வது சட்டம் வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு ஊக்குவித்தல் மற்றும் வசதி சட்டம் 2020, 3வது சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம். சரியா, விலை உறுதி பண்ணை சேவைகள் சட்டம் 2020. இந்த 3 சட்டங்களை தான் பார்த்தீங்கன்னா திரும்ப பெறப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிச்சிருக்கிறார். பாருங்க, இந்த 3 சட்டங்களுக்கும் செப்டம்பர் 27, 2020 அன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். இந்த நிலையில் இந்த 3 சட்டங்களும் தற்போது ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, செப்டம்பர் 27, 2020 குடியரசுத் தலைவர் இந்த 3 சட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கினார். அதை அடுத்து அது சட்டமாக மாறியது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து திரும்ப பெறப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அந்த 3 அவசர சட்டங்களையும் சரி, இந்த 3 மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த 3 அவசர சட்டங்களையும் பிறப்பித்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 5, 2020 June 5, 2020 மத்திய அரசு வந்து பிறப்பித்தாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட நாள் என்னைக்கு? செப்டம்பர் 27, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 245, அதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 245வது பிரிவு, நாடாளுமன்றத்திற்கு சட்டங்களை புதிதாக இயற்றவும் அதை திருத்தம் செய்து அல்லது திரும்ப பெறவும் வழிவகை செய்கிறது. இந்த 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்களே அவசர சட்டம், அது வந்து எதன்படி நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 245. அதே சமயத்தில் அந்த கொண்டு வந்த சட்டத்தில் வந்து ஏதாச்சும் திருத்தம் செய்யணுனாலோ அல்லது ஏற்கனவே நம்ம கொண்டு வரப்பட்ட சட்டங்களை திரும்ப பெறணும் வாபஸ் பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த சட்டத்தை தான் பயன்படுத்தணும்? ஆர்டிக்கிள் சரத்து 245, மறந்துடாங்க. இது எக்ஸாம்ல இந்தியன் பாலிட்டியில சப்ஜெக்ட்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகல் 245 என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவன மாநாடு. தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் 53வது மண்டல மாநாடு நடைபெற்ற இடம் தமிழகத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரியா, கோவையில் 53வது தென்னிந்திய பட்டய கணக்காளர்களின் நிறுவன மண்டல மாநாடு நடைபெற்றுள்ளது, மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, இந்திய போலீஸ் ஃபவுண்டேஷன் ஆய்வறிக்கை. இந்திய போலீஸ் ஃபவுண்டேஷன் ஆய்வறிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு வச்சுட்டு எந்த மாநிலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இந்திய போலீஸ் ஃபவுண்டேஷன். பாருங்க, நாடு முழுவதும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வறிக்கையை இந்திய போலீஸ் ஃபவுண்டேஷன் வெளியிட்டுள்ளது. இதன்படி சிறந்த காவல்துறையின் செயல்பாடுகள் அதில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பெற்றுள்ளது ஆந்திரா, 2வது இடத்துல தெலுங்கானா, 3வது இடத்தில் அஸ்ஸாம், 4வது இடத்துல கேரளா. ஓகேவா, நம்ம பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே டாப் 4ல இருக்கிறாங்க. அஸ்ஸாம் வந்து வடகிழக்கு மாநிலம். சரி, ஆந்திரா நம்பர் 1, தெலுங்கானா 2வது இடம், 3வது அஸ்ஸாம், 4வது இடம் கேரளா. அதே மாதிரி மோசமான காவல்துறை செயல்பாடுகள் உள்ள மாநிலங்கள் பட்டியல், அந்த பட்டியலில் அதை பார்த்தீங்கன்னா காவல்துறை செயல்பாடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப் ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆகிய மாநிலங்களில் மோசமான காவல்துறை செயல்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பான செயல்பாடுகள் நம்பர் 1 எது? ஆந்திரா காவல்துறை. அடுத்து பாருங்க, சக்தி எலக்ட்ரானிக் போர்முறை கருவி, அதோட பயன் என்னன்னு சொல்லி பாருங்க. எதிர்நாட்டு ரேடார்களை துல்லியமாக கண்காணித்து அவற்றை செயலிழக்க செய்யும் வகையிலான சக்தி என்ற பெயரிலான எலக்ட்ரானிக் போர்முறை கருவியை DRDV
அண்மையில் வடிவமைத்தது. சரியா பார்த்துக்கோங்க, சக்தி அப்படிங்கிறது ஒரு போர் முறை கருவி, எலக்ட்ரானிக் போர் முறை கருவி. அதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டு ரேடார்களை துல்லியமாக கண்காணித்து அவற்றை செயலிழக்க செய்யும் வகையிலானது. ஓகேவா, இது சக்தி. அதை வடிவமைத்தது டிஆர்டிஓ. ஆனால் அதை தற்போது தயாரித்து வருவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். சரியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த சக்தி கருவிகளை தயாரித்து வருகிறது. ஜான்சியில், சரி, உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சக்தி கருவிகளை பிரதமர் மோடி இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்தார். சரியா, யார்ட்டா? இந்திய கடற்படையிடம். தற்போது இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் புதிதாக அட்மிரல் ஹரிக்குமார். ஏற்கனவே இருந்தவர் பார்த்தீங்கன்னா கரம்பீர் சிங், தற்போது ஹரிக்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, காவல்துறை தலைவர்கள் மாநாடு 2021. சரியா, டிஜிபி. ஓகேவா, மத்திய உளவுத்துறை சார்பில் காவல்துறை தலைவர்கள் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்றது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை தலைவர்கள் மாநாடு 2021 எங்கு நடைபெற்றது? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி, இது தவிர உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநில டிஜிபிக்கள், மத்திய காவல்துறை அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட 350 மூத்த காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சரியா, கவனமாக இருந்துக்கோங்க. 2021 காவல்துறை தலைவர்களின் மாநாடு நடைபெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம், இடம் லக்னோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியமனம் பாருங்க, என்னன்ட்டு, ஆர் எம் கதிரேஷன். சரியா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக ஆர் எம் கதிரேஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அறிவித்தார். சரியா, அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் புதிய விசி, சரியா, வைஸ் சான்சலர் யார்? ஆர் எம் கதிரேஷன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929, மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் தற்போது தமிழகத்தின் ஆளுநராக இருப்பவர் ஆர் என் ரவி. ஆர் என் ரவி வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார். அடுத்து பாருங்க, கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டறிய மரபணு தேடல் மென்பொருள். சரியா, அதை பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்ட குழந்தைகள், காணாமல் போனவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத அந்த பிரேதங்கள், பிணங்கள், ஒரு மாநிலத்தில் குற்றம் செஞ்சுட்டு இன்னொரு மாநிலத்துக்கு தப்பி ஓடியவர்கள் பற்றிய அந்த எல்லா தகவல்களையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பாருங்கள், தமிழ்நாடு தடய அறிவியல் துறையால் இந்தியாவிலேயே முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ள மரபணு தேடல் மென்பொருளினை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். சரியா, இந்தியாவிலே முதன்முறையாக வெளியிட்டிருக்கிறாங்க. யார் அது? யாரால் உருவாக்கப்பட்டது? தமிழக தடய அறிவியல் துறையால். ஓகேவா, கவனமாக இருந்துக்கோங்க. அந்த மரபணு தேடல் மென்பொருள் அதையும் மறத்துறாதீங்க. இதனோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட யூஸ், ஓகேவா, கடத்தப்பட்ட அல்லது காணாமல் போன குழந்தைகளை மரபணு ஒப்பீடு மூலம் பெற்றோருடன் ஒப்படைக்க முடியும். இது தவிர மாநிலங்களுக்கு இடையே செயல்படும் குற்றவாளிகளை கண்டறிய முடியும். அடையாளம் காண இயலாத உடல்கள், மனித எலும்புகளை மரபணு ஆய்வு மூலம் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 52 இந்திய சர்வதேச திரைப்பட விழா. சரி, இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து கோவாவில் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். நடப்பாண்டில் 52 இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா மாநிலம் பனாஜியில் உள்ள டாக்டர் ஷியாமலா பிரசாத் முகர்ஜி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. சரியா, டாக்டர் ஷியாமலா பிரசாத் முகர்ஜி உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள இடம் பனாஜி. அந்த பனாஜியில் தான் பார்த்தீங்கன்னா 52 இந்திய சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியுள்ளது. இது வந்து 52 விழா, மறந்துடாதீங்க. இவ்விழாவை கோவா மாநிலத்தின் ஆளுநராக இருக்கும் பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை, கோவா மாநிலத்தின் முதல்வராக தற்போதுள்ள பிரமோத் சாவந்த், மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவின் போது ஒரு நிறைய விருதுகள் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கொடுத்துருக்குறாங்க, இனிமேல் வந்து சிறந்த திரைப்படம் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் விருது கொடுப்பாங்க பின்னாடி, அது அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு பாருங்கள், விழாவின் போது 2021 சிறந்த இந்திய நட்சத்திரம் விருது நடிகையும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹேமமாலினிக்கு வழங்கப்பட்டது. சரியா, சிறந்த நட்சத்திரம் விருது வழங்கப்பட்ட நபர் ஹேமமாலினி. அதே சமயத்தில் ஹாலிவுட் இயக்குனர் மார்ட்டின் ஸ்கார்சேசி, சரியா, மார்ட்டின் ஸ்கார்சேசி மற்றும் ஹங்கேரிய இயக்குனர் இஸ்த்வான் சாபோ, சரியா, இஸ்த்வான் சாபோ ஆகியோருக்கு சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டது. சரியா, சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது 2 நபர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து மார்ட்டின் ஸ்கார்சேசி, இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்த்வான் சாபோ. ஓகேவா, ஹேமமாலினிக்கு வந்து இந்திய நட்சத்திரம் விருது, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் பாருங்கள், அடிக்கடி செய்தியில் வந்துட்டு இருக்கோம்.
பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் 20, 2016. ஓகேவா, கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க 2016 ஆரம்பிச்சிருக்கிறாங்க நவம்பர் 20. இந்த திட்டத்தின் கீழ் அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரும் 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா, அதில் கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு இந்த திட்டத்தின் மூலம் திட்டம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கவனமாக இருக்கோம். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016 நவம்பர் 20. அடுத்து பாருங்க, ஒரு காவல் நிலையம் நியூஸில் வந்திருக்குது, என்னன்னு சொல்லி பாருங்க. தொட்டியம் காவல் நிலையம், சரியா, தொட்டியம் காவல் நிலையம் அமைந்துள்ள இடம் திருச்சி. பாருங்க, மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்திய அளவிலான 10 சிறந்த காவல் நிலையங்களின் பட்டியலில் திருச்சியில் உள்ள தொட்டியம் காவல் நிலையம் 8ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சரியா, பார்த்தீங்கன்னா தொட்டியம் காவல் நிலையம் இந்திய அளவில் இருக்கிற 10 சிறந்த காவல் நிலையங்களின் பட்டியலில் 8ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இந்த தரவரிசையை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சராக இருப்பவர் தற்போது அமித்ஷா அவர்கள். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் கமலா ஹாரிஸ். ஓகேவா, தற்போது அமெரிக்காவில் அதிபராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன். ஜோ பைடனுக்கு வந்து சில உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பிறகு போனாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க ஊசி போட்டிருந்தாங்க. சரியா, மயக்க ஊசி போட்டுட்டு அவர் மயக்க நிலையில் இருக்கிற டைமில் அமெரிக்காவின் அதிபராக முதல் பெண் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது துணை அதிபராக இருந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அந்த மயக்க நிலையில் ஜோ பைடன் வந்து மயக்க நிலையில் இருந்த அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றார். இதன் மூலம் அமெரிக்காவில் முதன்முறையாக ஒரு பெண், ஒரு சரி, ஒரு விமன் வந்து பிரசிடெண்டாக பொறுப்பேற்றுள்ளார். அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ். பாருங்க, அமெரிக்காவின் அதிபராக ஜோ பைடன் அதிபராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனைக்காக மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஜோ பைடன் நினைவு திரும்பும் வரை சுமார் 85 நிமிடங்களுக்கு அமெரிக்காவின் அதிபராக கமலா ஹாரிஸ் பொறுப்பேற்றார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் பொறுப்பை ஏற்ற முதல் பெண் என்ற பெருமையும் கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார். சரியா, கமலா ஹாரிஸ் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஓகேவா, பாருங்க, இவரது தாயார், கமலா ஹாரிஸின் தாயார் ஷியாமலா கோபாலன் தமிழகத்தை சேர்ந்தவர் ஆவார். ஓகேவா, கவனமாக இருந்துக்கோங்க. அமெரிக்காவின் தற்போது அதிபராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் தான். ஆனால் ஒரு 85 நிமிடங்களுக்கு மட்டுமே அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் கமலா ஹாரிஸ். ஓகேவா, இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்து, உலக மரபு சின்னங்கள் வார விழா. உலக மரபு சின்னங்கள் வார விழா நவம்பர் 19 முதல் 25 வரை கொண்டாடப்பட்டது. சரி, கொண்டாடப்பட்டு வருகிறது, என்ன நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, நவம்பர் 19 முதல் 25 வரை உலக மரபு சின்னங்கள் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது இந்திய தொழில் துறையினால் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 745 இடங்கள் 745 இடங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலே அதிகப்படியான பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். மொத்த எண்ணிக்கை 745. சரி, 745. இது தவிர இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களே கூடுதல் தகவல்கள், கவனமாக இருந்துக்கோங்க. இது தவிர யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவின் 40 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ராமப்பா கோவில் உள்பட வந்து கடைசியாக வந்து சேர்த்திருந்தாங்க. மொத்தம் 40 இடங்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா, இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அந்த 40 இடங்களில் 5 இடங்கள் எங்கே தான் இருக்குது, மகாராஷ்டிரா மாநிலத்தில். அதே சமயத்தில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் பட்டியலில் அதிகப்படியாக உள்ள மாநிலம் எது, உத்தரப்பிரதேசம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட பாரம்பரிய பட்டியல், யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 5 இடங்களை பெற்று அதிகப்படியான அந்த யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலை கொண்டுள்ள மாநிலம் என்ற பெருமையை மகாராஷ்டிரா பெற்றுள்ளது. அடுத்து ஒரு பொருளாதார செய்தி, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.5%. இந்திய ரிசர்வ் வங்கி கணிப்பு. பாருங்கள், நடப்பு நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. சரியா, நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.5% இலக்கிலை 9.5% இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஏற்கனவே IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் அவங்களும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக இந்திய ரிசர்வ் வங்கியும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராக இருப்பவர், கவர்னராக இருப்பவர் சக்தி காந்த தாஸ். அடுத்து பாருங்க, குஜராத்தின்
சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரம், அது வந்து ஷார்ட்டாக வந்து கிஃப்ட்னு சொல்லுவாங்க சார். குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், குஜராத் தலைநகர் காந்தி நகரில் சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரம் என்ற பெயரில் மத்திய வர்த்தக மாவட்டம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்வையிட்டு வராங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா மத்திய வர்த்தக மாவட்டம் குஜராத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகரில். ஓகே ஓகேவா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரம், அதை வந்து ஷார்ட்டாக கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, GIFT. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள், ஏழாவது தூய்மை மதிப்பீடு விருது 2021 ஸ்வச் சர்வேக்ஷன் 2021. சரியா, ஏழாவது தூய்மை மதிப்பீடு விருது 2020-21 மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை சார்பில் தூய்மை அமுத பெருவிழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. சரியா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை சார்பில் தூய்மை அமுத பெருவிழா நடைபெற்ற இடம் டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில். சரியா, அப்போது விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து பங்கேற்று 2021 ஆண்டிற்கான தூய்மை மதிப்பீட்டு, அதாவது ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சரி, தூய்மையான மாநிலங்கள், நகரங்கள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் அப்படிங்கிற விருதுகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க. என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, 1,000,000+ அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்தூர். ஓகேவா, இந்தூர் முதலிடத்தை பெற்றுள்ளது. இரண்டாவது இடத்தை சூரத்தும், மூன்றாவது இடத்தை விஜயவாடா, நான்காவது இடத்தில் நவி மும்பையும் பெற்றுள்ளது. சரி, அப்போ இந்தியாவில் தூய்மையான நகரம் என்ற பெருமை பெற்றுள்ளது, அதாவது 1,000,000+ அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்தூர். ஓகேவா, இந்த இந்தூர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐந்தாவது முறையாக பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறாங்க. ஓகேவா, இதை பொறுத்த முறை மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் நகரம் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக நாட்டிலேயே சிறந்த நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மாநில தலைநகரங்களில் சிறந்த முன்னோடி முயற்சிக்கான விருதினை சென்னை மாநகராட்சி பெற்றுள்ளது. சரி, ஒரு மாநிலத்தின் தலைநகரங்களில் சிறந்த முன்னோடி முயற்சிக்கான விருதை பெற்றுள்ளது சென்னை மாநகராட்சி, மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, 25,000 மக்கள் தொகை குறைவான நகரங்கள் பிரிவில் வைத்தீஸ்வரன் பேரூராட்சிக்கு, சரியா, மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு தென்னிந்தியாவின் சிறந்த தனித்திறன் செயல்பாட்டு நகரம், தமிழகத்தின் தூய்மையான நகரங்கள் பிரிவில் முதலிடத்தை ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. மறந்துடாதீங்க, 25,000 மக்கள் தொகை குறைவான நகரங்கள் பிரிவில் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு தென்னிந்தியாவின் சிறந்த தனித்திறன் செயல்பாட்டு நகரம், தமிழகத்தின் தூய்மையான நகரங்களில் முதலிடம் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி அமைந்துள்ள மாவட்டம் மயிலாடுதுறை. அப்புறம் பாருங்க, தூய்மையான மாநிலத்திற்கான விருதை சத்தீஸ்கர் மாநில முதல்வர் பூபேஷ் பாகல் பெற்றுக்கொண்டார். சரி, அப்ப இந்தியாவிலே சிறந்த தூய்மையான மாநிலம் என்ற விருதை பெற்றுள்ள மாநிலம் சத்தீஸ்கர். அந்த மாநிலத்தின் முதல்வராக தற்போது இருப்பவர் பூபேஷ் பாகல். சரியா, இது வந்து இந்த சத்தீஸ்கர் மாநிலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த விருதினை பெற்றுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரணாசி சிறந்த தூய்மையான கங்கை விருதினை பெற்றுள்ளது. சரி, கங்கை விருதினை பெற்றுள்ளது, அதாவது கங்கை சுற்றி இருக்கிற நகரங்களில் சிறந்த தூய்மையான நகரம் என்ற ஒரு லிஸ்ட் வந்து தனியாக ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்த விருதினை வென்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியின் பாராளுமன்ற தொகுதியான வாரணாசி. ஓகேவா, இது தவிர 100,000+ குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மகாராஷ்டிரின் விட்டா, லோனாவாலா, ஷாஸ்வத் ஆகிய நகரங்கள் முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ளன. சரி, 100,000+ குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் முதல் மூன்று இடங்களையும் பார்த்தீங்கன்னா பெற்றது யார் அப்படின்னு மகாராஷ்டிராவை சேர்ந்த நகரங்கள், ஒன்று வந்து விட்டா, அடுத்து லோனாவாலா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷாஸ்வத். சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் 20 மற்றும் 21 தினசரி நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. தயவுசு வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நோட்டு போட்டு இதை வந்து கிளியராக எழுதிக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.